வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்பட்டுச்சில் இது பல பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் அமைஞ்சிருக்கு இதை பத்தி முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் அயோத்தியில் ராமர் கோயில் தான் பட்டுச்சு இந்தியாவில் பல மாநிலங்கள்ல கொண்டாட்டம் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கலேபரங்கள் மூன்று இருக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க மதக்கலவர ஏதாவது ஆரம்பிச்சிருக்கான்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் போகலைங்க போகக்கூடாது அதற்கு பக்கம் மனசில் இருக்குது அது போல் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டக்கூடாது அதை நம்ம இப்போ இருக்கிற நினச்சிட்ருக்கோம் ஆனால் சில பேர் சில வேலைகளில் ஈடுபட்டு அரெஸ்ட் வரைக்கும்லாம் போயிருக்காங்க அதை பற்றிலாம் நான் போக போக சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பார்த்தலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியுறார்ல இவர் கெனடாவில் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கவர் இவர் பேர் டேனியல் பார்மேன் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்சுவலாக கோயில் திறக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் ஆனால் கெனடாவில் இருக்க இவர் என்ன சொல்லியிருக்காருனா அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்பட்டிருக்குல்ல இது காலனித்துவம் இருக்க பாருங்க அதான் பிரிட்டிஷ்காரங்க நம்மளை வச்சு ஆண்டுட்டு போனாங்க பாருங்கள் அந்த மைண்ட் செட்ல பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்கன்னு நம்ம இப்போ இருக்கும் குற்றம் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த விஷயத்தை உடச்சி பேசுகிறாரு காலினித்துவத்தை வேறறுத்த ஒரு நிகழ்வாக தான் இந்த கோயில் திறப்பை நான் பார்க்குறேன் அப்படின்னு இந்த நபர் சொல்லியிருக்காரு இந்தியாவில் நடந்திருக்க ஒரு ஈவெண்ட்டை பார்த்து உலகம் முழுக்க இருக்க சில பேர் போல கருத்துக்களை பதிவு இருக்காங்க யார் தெரிகிறதா நம்ம கெவின் பீட்டர்சன் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியோட முன்னாள் ஜம்பவான் இவர் தன்னோட எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காருங்க யாருமே எதிர்பார்க்காத பதிவு என்னப்பா இவர் இது போல பதிவு போட்டிருக்காருன்னு எல்லாருமே அப்படி ஆச்சரியமாக பார்த்துட்டாங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்பேற்ப பதிவு தான் போட்டிருக்காரு இதோ தெரியுதா ஜெய் ஸ்ரீராம் இதை கெவின் பீட்டர்சன் அவரோட எக்ஸ் தள பக்கத்தில் போட்டிருக்காருங்க அதுவும் அந்த டெக்ஸ்ட்டு முடிவு இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளாப் எமோஜியும் பயன்படுத்தியிருக்காப்புல நல்லா நம்ம கமாண்டோ அர்னால்டோட நெத்தியில் பட்டம் அழித்து ஆயுத பூஜை வாழ்த்து சொல்கிறப்போ ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ண போடும் பார்த்தீங்களா லிட்டரில் அது மாதிரி தான் இவ்வளோ நேரத்தில் பட்டையை அடித்து வச்சுருக்காங்க தலைவன் வெகிலியார்களான் என்னன்னு தெரிலங்க ராமருக்கு நாமம் போடுவாங்க ஆனால் தலைவன் பட்டையை போட்டிருக்காரு எங்கே கன்ஃபியூஸ் ஆனார்னு புரியல இப்போ இந்த பதிவு எடுத்து பல பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீர்களா கெவின் பீடர்சன் வரைக்கும் ராமர் ஒரு மகிமை தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஆனால் இதில் இன்னும் ஒரு தரப்பு என்ன திரும்ப சொல்கிறாங்க அவர் வந்து வாழ்த்தல மறைமுகமாக சாடி இருக்கார் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்த ஒரு விஷயம் லைட்டாக அனலை காக்க இருக்கு இது ஒரு பக்கம் விட்டுருங்க ஒரு குரங்கு தெரியுது இல்லைங்க இதுவோ ஒரு இப்போ கண்டன்டாக மாறி இருக்கு அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ராமர் கோயில் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுச்சுல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தீர்ப்பு வழங்கப்படுச்சு அந்த இடத்துல கோயிலை கட்டலாம்னு சொல்லிட்டு அப்போது தீர்ப்பு வாசிக்கப்படுறப்ப குரங்குகள் வரைக்கும் அந்த கோர்ட்டு காம்ப்ளெக்ஸ்க்கு வந்ததாக பெரிய பெரிய ஆட்களே சொல்லியிருக்காங்க சமீபத்தில் கூட சொன்னாங்க யார் யார் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு நிகழ்வாக தான் இப்போ ஒன்று நடந்திருக்குங்க இந்த அயோத்தி ராமர் கோயில் இப்போ திறக்கப்பட்டிருக்குல்ல இந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளே குரங்குகள் வந்திருக்கு அதை அங்கே இருந்த பக்தர்கள்லாம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான்னு அவங்க எழுப்பின சாண்டிங் இருக்குது பாருங்க அது ஒரு பக்கம் விண்ண பழந்துச்சு இப்போ அந்த அப்போ எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் குரங்குகள் சார்ந்து ஒன்று ஒன்று வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு பக்தி அப்படின்ற விஷயம் நம்ம கண்ணில் ஆழமாக நிறைஞ்சிருக்கிறப்ப பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் எந்தளவுக்கு பக்தி மயமாக மாறும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு ஆகச்சிறந்த சான்று ஓகே இது ஒரு பர்சன் தெரியுதார்ல அவர் பேர் தான் அருண் யோகிராஜ் இவர் செஞ்ச சிலையை தான் அயோத்தி ராமர் கோயிலை வச்சு நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரராக மாறி இருக்கார் நம்ம கர்நாடகா இருக்கில்ல அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் அவ்வளோ சீக்கிரமாக அந்த சிலையை செஞ்சு முடிக்கலைங்க ஆக்சுவலாக இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரிஞ்சிட்டா சிலையை ஈஸியாக செஞ்சிடலாம் எந்த சிற்பியாக இருந்தாலும் பட் அந்த ஸ்ட்ரக்சருக்கான டிசைனை கொண்டு வரல அதில் தான் நாங்கள் நிறைய மெனக்கெடுவோம் இந்த ராமர் சிலையை செய்யணும் அப்படின்றதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபோட்டோஸை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன் தர்மக்காலில் எழுந்ததும் சிலையை செதுக்க ஆரம்பிப்பேன் அன்றைக்கி தூங்க போகிறப்ப ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன் அடுத்த நாள் எழுந்துக்கும் போது திரும்ப இன்னொரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன் அப்புறம் நான் சிலையை செதுக்க ஆரம்பிப்பேன் இப்படி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபோட்டோஸை பார்த்து பார்த்து ரெஃபரன்ஸாக எடுத்து தான் அந்த பாலராமர் சிலை இருக்கில்ல அதை செஞ்சே முடிச்சிருக்காராங்க ஆக்சுவலாக இந்த ரேஸில் இருந்தது ஒட்டுமொத்தமாக மூணு பேர் இந்த மூலவர் சிலை யார் செய்கிறதுன்ற ரேஸில் பாலராமர் சிலையை அதில் பண்ணது அருண் யோகிராஜ் இந்த ரேஸில் இருந்த மற்ற ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதே கர்நாடகாவை சேர்ந்த கணேஷ் அப்படின்றவர் இவர் பிளாக் ஸ்டோன்லேயே தான் இந்த பாலராமர் சிலையை செஞ்சுருந்தாருங்க ஸோ இதுவும் அருண் யோகிராஜ் செஞ்ச சிலையும் சிமிலாரிட்டி தான் இன்னொருத்தர் இருக்கார்ல ராஜஸ்தானை சேர்ந்த சத்யநாராயணன் இந்த லிஸ்ட்டில் மூணாவதா இந்த மனுஷன் வித்தியாசமான அப்ரோச்சை முன் வச்சாருங்க இந்த ஒயிட் மார்பிள் இருக்குது பார்த்தீங்களா இதில் பாலராமர் சிலையை செஞ்சுருந்தார் நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த அயோத்தி கோயிலில் இருக்க பாலராமர் சிலை கருப்பாக இருந்து பார்த்துருக்கீங்க ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஒயிட் ஷேட் இருந்திருக்கு இந்த ஒயிட் மார்பிளில் ராஜஸ்தானை சேர்ந்த சத்யநாராயணன் செஞ்சாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருக்கும் க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க போல இருக்குது இந்த சிலை சேர்த்துக்கு முன்னாடியே இப்படி தான் அந்த சிலையோட தோற்றம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் என்னவோ அருண் யோகிராஜ் செஞ்சார்ல அந்த சிலையை அப்படியே இருக்கு இந்த சிலை என்ன நிற மொட்டை மாறி இருக்குது முகத் தோற்றம் மாறியிருக்கு அவ்வளோதான் மற்றபடி ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் அம்போ ஒரு கையில் வில்லுன்னு இந்த ஸ்ட்ரக்ஷனும் சேர்ந்து வருது இந்த சிலையும் பார்க்க அழகாக தாங்க இருக்குது ஆனால் என்ன தான் வெள்ளை நிறத்தில் இப்போல சிலை வந்தாலும் கருப்பு நிற சிலைகளுக்கு கிடைக்கிற அந்த ஒரு கிரேஸ் இருக்குது பாருங்கள் பக்தர்கள் மத்தியில் அதை அடிச்சிக்க முடியாது திருப்பதி பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் சபரிமலை ஐயப்பன் கோயிலாக இருக்கட்டும் எந்த எந்தளவுக்கு பக்தர்கள் கூட்டம் மிதமெஞ்சி இருக்கும் இதே மாதிரி காட்சியை இப்போ திறக்கப்பட்டிருக்க சில நாட்களே ஆகியிருக்க இந்த அயோத்தி ராமர் கோயில் இருக்குது பாருங்கள் அங்கே பார்க்க முடியுது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை மக்களே காட்சிகள் ஒன்னுத்தையும் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும் நேற்றைக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று லட்சம் பேர் தரிசனம் பண்ணியிருக்காங்க அயோத்தி ராமர் கோயில் இப்போ திறக்கப்பட்டிருக்கு அந்த கோயிலில் தரிசனம் பண்ணவங்க எத்தனை பேர் தரிசனம் பண்ண முடியாமல் இந்த கூட்ட நெரிசல் காரணமா திரும்பி போனவங்க எத்தனை பேர் அது ஆயிரம் கணக்கு அது ஒரு லட்சக்கணக்கு போகலாம் போல இருக்குது இப்படி இருந்து மட்டும் இல்லங்க உலகம் முழுக்க இருந்து பல பேருமே பாலராமரை நேரில் பார்த்தே ஆகணுன்ட்டு இந்த கோயிலுக்கு வந்தவுடனே இருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அடுத்தடுத்த நாட்களுக்கும் கூட்டம் மாதிரி தெரில இன்னைக்கு கூட சரியான கூட்டங்க இந்த பக்தர்கள் லட்சக்கணக்கில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிற பொறுப்பு அண்ட் எல்லாரையும் வழிநடத்துகிற பொறுப்பு அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகளுக்கு இருக்குது இது போல் பாதுகாப்பு வீரர்கள் எண்ணிக்கை மட்டுமே எட்டாயிரத்து கடந்திருக்கு எவ்வளோ பேர் இருந்தோம் அங்கே திணறாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இவங்க சுவாமி தரிசனம் செஞ்சு முடிச்சா அப்படி போகிறப்ப அப்படியே போயிட முடியாத மற்ற கோயில்கள் மாதிரி அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் உள்ளே ஃபுல்லாக பார்ப்பாங்க இது மட்டும் இல்லாமல் பக்கத்து பக்கத்து இடங்களுக்கு அவங்க போக பிரயத்தனப்படுறாங்க ஸோ இப்படி எல்லாரும் ஆசைப்படுறதுனால தான் அங்கே கூட்டம் தேங்கிக்கிட்டே இருக்குது பாதுகாப்பு வீரர்கள் வரைக்கும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்காங்க ஆச்சாரியா சத்யேந்திரதாஸ் இவர் யாருன்னா இந்த ஸ்ரீராம் ஜென்பூமி தீர்த்தி இதோட சீஃப் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க எதிர்பார்த்ததை விட அதிக அளவுக்கு பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க தரிசன வாய்ப்பு கூட பல பேருக்கும் கிடைக்க மாட்டதுன்னு சொல்றாரு இந்த வாட்டி சபரிமலை சார்ந்த ஒரு சினாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயனை இப்படியாவது நேரில் பார்த்தணுன்னு சொல்லிவிட்டு ஒரு மண்டல விரதம் இருந்து எல்லாம் மலைக்கு போனாங்க ஆனால் கூட்ட நெரிசல் ரொம்ப ஹெவியாக வரலாறு காணாத கூட்ட நெரிசல் காரணமாக பல பேரும் ஐயனை பார்க்காமலே திரும்ப வந்துட்டு மாலையை கட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய மனவழி ஏற்பட்டு சில எந்த கருத்தும் இல்லை லிட்டரலாக அது மாதிரி இந்த கோயில் இப்போ தான் திறக்கப்பட்டுருக்கா அயோத்தி ராமர் கோயில் ஆனால் அதுக்குள்ளவே அங்கே இருக்க மூலவரை பார்க்க முடியலையன்று இயக்கம் சில பேர் ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருக்கேன் அதில் கூட்டம் இருக்கான் மனம் தளராமல் பொறுமை இருந்தால் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு இப்படி தாங்க இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டுருச்சு அதனால் இதுக்கப்புறம் எதுவுமே நிர்மாண பணிகள் இருக்காதுன்னு நினைச்சிங்கன்னா தப்பு மக்கள் இன்னும் இந்த கோயிலில் முடிக்கப்படாத சில ஸ்ட்ரக்சர்ஸும் சிலைகள் வடிவமைப்பும் பொறுத்துதல் வேலையுமே இருக்குது இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று வருது இந்த பதிமூன்றே உள்ளே இன்ஸ்டால் பண்ணுற வேலை இப்போ ஒன்று ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அயோத்தி ராமர் கோயிலோட தரிசனம் மற்றும் ஆரத்தி நேரங்கள் இருக்குல்ல அது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குங்க இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தினமும் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து முற்பகல் பதினொன்றரை மணி வரைக்கும் இதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த ஆரத்தி நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஜக்ரன் அண்ட் ஸ்ரீங்கார் இது காலையில் ஆறு முப்பது மணிக்கும் சந்தியா ஆர்த்தி இரவு ஏழு முப்பது மணிக்கும் நடக்கும்னு அறிவிச்சிருக்காங்க இந்த ஆரத்திக்கான பாசஸ் இருக்குல்ல இதை நீங்கள் ரெண்டு வகையில் பெறலாம் ஒன்று ஆன்லைன் இன்னொன்று ஆஃப்லைன் ஆன்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறது இன்னொரு பக்கம் ஆஃப்லைன் பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோயிலோட வளாகம் இருக்குல்ல அங்கவே இதுக்காக தனியாக ஒரு விஷயத்தை அமைச்சிருக்காங்களா அங்கே போயிட்டு நீங்கள் அதாவது நம்ம மற்ற கோயில் அர்ச்சனை டிக்கெட்டில் வாங்க போகிறீங்க அதுமாரி ப்ரொசீஜர் இந்த கோயில் வளாகத்துக்கு போயிட்டு நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து உங்களோட ஐடி கார்டு ஏதோ ஒன்று கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி கார்டு ஒன்றை காண்பிச்சு இந்த ஆஃப்லைன் பாஸை நீங்கள் பெற்றிருக்கலாம் பெற்ற பிற்பாடு இந்த ஆரத்தில் நீங்கள் பங்கேற்கலாம் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே இன்னொரு பக்கம் பேரலாக அதை சார்ந்து நெகட்டிவாகவும் பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்கும் அது எல்லா ஹாப்பனிங்லேயும் பொருந்தோம் இங்கேயும் சேர்ந்து தான் சொல்கிறேன் அயோத் ராமர் கோவில் திறப்பு சார்ந்தோம் ஏன்னா இருக்குது அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்படுது இதை முன்னிட்டு தெலங்கானாவில் இருக்க சங்காரெட்டி பகுதியில் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அங்கே அந்த அயோத்தி ராமர் கண்திறப்பு நிகழ்வு இருக்குல்ல இதை சார்ந்து எல்லாரும் மெய் செருப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் செருப்பு வீசப்பட்டிருக்குங்க அந்த பகுதியில் ரெண்டு பேரும் அந்த வேலையை பார்த்துருக்காங்க ஒரு சின்ன பையன் வேற அதில் அந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐபிசி செக்ஷன் ஒன் ஃபைவ் த்ரீ ஏயின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதை அந்த மைனர் பையன் சொன்ன பார்த்தீங்களா அவருக்கு பெயில் கிடச்சிருச்சிங்க ஆனால் அந்த மேஜர் சொன்ன பார்த்தீங்கன்னா பதினான்கு நாட்கள் ரிமாண்டு எப்போ ஏற்பட்ட நேரம் இது இந்த நேரத்தில் இது போல் யாராவது பண்ணாங்கன்னா வேறு என்ன பண்ணுவாங்க நிறைய பேரும் கோயில் கட்டுறாங்கல்ல அதில் எத்தனை பேர் உண்மையிலேயே பக்தியை மட்டும் மனசில் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் அங்கே கெட்டதும் கூடயே சேர்ந்து வந்துடும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நிறைய பேரோட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் நிறைய டாக்குமெண்ட்டுஸும் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு சார்ந்து இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா காசுக்காக கோயில் கட்டி உண்டியல் வசூல் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க இவங்க சார்ந்தும் பல தகவல் எனக்கு கிடச்சிக்கிட்டதாங்க இருந்துச்சு அந்தளவுக்கு சில கூட்டம் தனியாக ஏங்கிட்டு இருக்கு இதுக்காக இதில் மட்டும் சொல்ல எல்லா விஷயங்களையும் காசு பார்க்கறதுக்காக இது போல் கடவுளோட பேரை பயன்படுத்திட்டு இருக்கிற சில பேர் வாடிக்கை இருக்காங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே பக்தி மார்க்கமாகவும் சில பேர் சொந்த காசை செலவு பண்ணி கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய நடிகர்கள் கூட கோயில் கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கெல்லாம் அவங்களுக்கு வசூல் பண்ணுறது இதெல்லாம் பெரிய மோட்டோ கிடையாதுங்க எனக்கு இந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும் கடவுளுக்கு நான் பண்ணுற சேவை கடவுளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அதுக்கான ஒரு பாடம் தான் கோயில்னு சொல்லிட்டு கோயிலை கட்டிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அயோத்தி ராமர் கோயில் இருக்குல்ல இது உத்தரப்பிரதேசத்தில் முளைச்சதோட விளைவு நம்ம எஸ்பிஐ ரிசர்ச் பேப்பர் ஒன்று வெளியாக இருக்கு இந்த நேரத்தில் அதில் பாசிட்டிவாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஓ கோயில்கள் இருக்கிறதுனால அந்த மாநிலத்தோட சுற்றுலாத்துறை மேம்படும் போல இருக்கு அப்படின்னு உங்களே நினைக்க தோணும் அப்பேற்பட்ட ஒரு ஆய்வு முடிவு தான் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராமர் கோயில் திறக்கப்பட்டதுனால உத்தரப்பிரதேசத்துக்கு புதிய நம்பிக்கையே பிறந்திருக்கு பக்தர்கள் வருக இன்னும் குறையில் அதிகரித்தபடியே இருந்துகிட்ருக்கு இதனால் உத்தரப்பிரதேசத்தில் இந்த வருஷம் மட்டுமே ஃபோர் லேக் ரோட்ஸ் அளவுக்கு அங்கே செல்வம் கொழிக்கும்னு சொல்கிறாங்க ஒரு இயர்க்குன்னு சொல்லிவிட்டு எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க சுற்றுலா அயோத்தியா புதிய மைல்கெல்லாம் மாறி இருக்கணும் அந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க இந்த எஸ்பிஐ ரிசர்ச் மட்டும் கிடையாதுங்க நிறைய ரிசர்ச் அமைப்புகளும் இந்த விஷயத்தை தான் மேற்கொள்ளிடுறாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் பக்தர்கள் வராங்க அப்படின்னா டூரிஸ்ட்டாகவும் பல பேர் உள்ளே வருவாங்க கண்டிப்பாக வெளிநாடுகள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவங்க இங்கே வரதான் செய்வாங்க கோயிலுக்கு அப்படி வர்றவங்க சும்மா வர போகிறது இல்லை அங்கே இருக்கிற கடைகளில் போய்ட்டு தானே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்த போக்குவரத்து செலவு சார்ந்த பார்த்தீங்கன்னா டேக்ஸின் ஒரு விஷயம் தனியாக உள்ளே வந்துடும் இதெல்லாம் தாண்டி உள்ளே வரவங்க பிரியப்பட்டாங்கன்னா அந்த காணிக்கைன்ற விஷயத்தை செலுத்திட்டு போகலாம் இதெல்லாம் சேர்த்து இந்த வேல்யூஷனை முன்வைக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் இந்த முழக்கம் இருக்குது பார்த்தீங்களா இது இந்த அயோத்தி ராமர் கோயில் திறப்பு சார்ந்த எந்தளவுக்கு ஏகோபித்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத பக்தர்கள் இப்போ கண் கூட பார்க்க போகிறீங்க ஆனால் கொண்டாட்டம்ன்றது இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் பட் அது எங்கேயுமே இடறி பிரச்சனைக்கு கூடாது நான் எதை சொல்றேன் தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் மும்பையில் பைக் ஊர்வலங்க இந்த இருசக்கர வாகனங்களில் அப்படி பயணிச்சாங்க பாருங்க ஜெயசிராமன் முழக்கத்தை எழுப்பிக்கிட்டு அது வேறு ரகமாக இருந்துச்சு அது கூடவே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஹனுமன் சிலைக்கு முன்னாடி அவ்வளோ பேரும் குழுமி இருக்காங்க எல்லாருமே ஸ்ரீராமர் சார்ந்த அந்த முழக்கத்தை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க இந்தியாவில் இது போல முழக்கங்கள் எழுப்பப்படுறது இது ஊர்வல காட்சிகளை பார்க்கறதும் அதிசயம் கிடையாது ஆனால் ஜெர்மனில கூட ஜெயஸ்ரீராம் முழக்கம்

எப்பிக்குங்க ஒரு பக்கம் தமிழ்நாடு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானா எந்த விஷயமும் பார்த்த வேலை எதுன்னு தெரியல என்ன சொல்ல வர்றாங்களா இந்துக்களைய மொத்தமா எதிர்க்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குவா அதனால்தான் இந்திய அளவில் எல்லா இந்துக்களும் கொண்டாடுற ஒரு விஷயத்த தமிழ்நாடு மட்டும் புறக்கணிச்சிட்டே இருக்கு அவங்களா ஹிந்துஸ் இல்லையா அவங்க இதெல்லாம் பண்ண மாட்றாங்க ஏன் தொடர்ந்து இது போல் ஜெயிஷ்லாம் முழக்கத்தை எடுப்ப மாட்டுறாங்க அது இதுன்னு சில அறிவிலிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க பக்தின்றது தானாக வரணும் ஒருத்தவங்க ஊட்டி ஐயோ இதுதான் பக்தின்னு தெரிஞ்சுலாம் வரக்கூடாது இதுக்காக தமிழ்நாட பாகிஸ்தான் கூட ஒப்பிட்டு சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னா உங்கள் அறிவு அவ்வளோதான் வேறு எதுவுமே சொல்லி பிரயோஜனம் இல்லை பக்தியும் ஒரு பகுத்தறிவு தான் இது தெரியாமல் நீங்கள் நான் பக்தியில் இருக்கேன் நான் கையெடுத்து கும்பிட்டேன் அப்படின்னா நான் பக்தியில் உயர்ந்தவேன் அப்படின்னா சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது மற்றவ மனசை காயப்படுத்துகிற நீங்கள் நினச்சிட்டாலே நீங்கள் பக்தி கிடையாது சாடிஸ்ட் இது எதுக்காக இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா நானும் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த புனிதமான ஆன்மீக பூமி எதுங்க கோயில்கள் எங்கெங்கே அதிகமாக இருக்குது அதுலேயும் ஒரு கடவுள் சார்ந்த மட்டும் இல்லை பலதரப்பட்ட கடவுள்கள் சார்ந்த கோயில்கள் எங்கே நிரம்பி இருக்குது உலக அதிசயமாக போற்றப்பட வேண்டிய கோயில் எங்கே இருக்குது எல்லாம் தமிழ்நாட்டில் தான் எங்கெங்கோ பிறந்தவங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒருதராட்சி வந்துட்டு போக மாட்டோமா இங்கே இருக்க கோயில் அதிசயங்களை பார்த்துட மாட்டோமான்னு தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட மண்ணு இது ஆனால் இங்கே வந்து பக்தியை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அவ்வளோ பெரிய தேவைன்றது இங்கே ஏற்படலை உலகத்துக்கே பக்தியை சொல்லிக் கொடுக்குற மண் தமிழ்நாடு ஏன்னா இந்த பதிவை பார்த்ததுமே எனக்கே ஆதங்கம் ஏற்பட்டுச்சு ஏன்னா தமிழ்நாட்டை சொல்கிறாங்கன்னா அது என்னையே சொல்கிற மாதிரி தான் என்ன ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க ஃபேக் ஐடியா அதுன்னு அங்கேருந்து வந்து பேசுவாங்க தவிர ஓப்பனாக நான் தான் சொல்கிறேன் அடுத்த பாகிஸ்தான் தமிழ்நாடு இது போல் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆரியம் இருக்காது எல்லா மார்க்கத்தவறுகளையும் மதிக்க தெரிந்த மண்ணில் இருந்து பிறந்தவனவதான் தமிழர்கள் ஓகே இந்தியா கூட்டணி ஐஎன்டிஐஏ இடி மேலே இடி விழுந்துக்கிட்டு இருக்குங்க அடின்னு கூட சொல்ல முடியாது இடின்னு தான் சொல்லணும் அயோதி ராமர் கோயில் திறக்கப்பட்டது பாஜகவுக்கு எந்தளவு மிகப்பெரிய சாதகமாக அமைஞ்சுதோ அது இன்னொரு பக்கம் இந்த கூட்டணிக்கு பாதகமாக அமைஞ்சிருச்சோ என்னவோ தெரியல கோயில் இப்போ தான் திறக்கப்பட்டிருக்கு ஆனால் சுனாமி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த ஐஎன்டிஏஏ கூட்டணியில் என்ன நான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் நெருங்கி இருக்குல்ல இதில் இந்த கூட்டணி டைரெக்டாக களமிறங்கும் ஆப்போசிட்டில் பெரிய பவர்ஃபுல்லா பாஜக இருக்காங்க அவங்கள பீட் பண்ணணுன்னு எல்லாருமே ஒன்றா தான் களமிறங்குவாங்கன்னு பார்த்தோம் ஆனால் இப்போ ஒவ்வொருத்தராக கழலை ஆரம்பிச்சுட்ருக்காங்க இருக்காங்க மொதல் விக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி இந்த பஞ்சாபில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுறதா அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சே முடிச்சிட்டாங்க ஸோ காங்கிரஸோட கூட்டணி பஞ்சாபில் கிடையாது இதுக்காக ஐஎன்டிஐஏ கூட்டணியில் இருந்து ஆம் ஆத்மி வெளியே வந்துருச்சாங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்கலைங்க ஜஸ்ட் இந்த எலெக்ஷனை நாங்கள் தனித்து போட்டிடுறோம் அப்படின்ட்டாங்க இது காங்கிரஸ் மேலே அவங்க நம்பிக்கை இழந்ததை காட்டுறதா இல்லை ஐஎன்டிஐஏ மேலே அவங்க நம்பிக்கை இழந்ததை காட்டுறதா இல்லை இதெல்லாம் தாண்டி அந்த ஆம் ஆத்மி கட்சி மேலே அவங்களுக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இருக்கல அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதா இது தேர்தல் முடிவு தான் வெளிச்சம் அடுத்தபடியா நம்ம மேற்கு அவங்க எடுத்துங்க அங்கே மம்தா பானர்ஜி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க செஞ்சுருக்காங்க பாருங்க மிகப்பெரிய சுனாமியை இந்த கூட்டணியில் இவங்க பார்த்துருக்க அந்த வேலை தான் நான் மேற்கு வங்கத்துலேயும் தனித்து போட்டியிட போகிறோம்னு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் இருந்து மம்தா பேனர்ஜி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க அவங்க இதை மட்டும் சொல்லியிருந்தால் கூட சலசலப்பு பெருசாக இருக்காது அவங்க மேலதிகமாக சில விஷயங்களை சொன்னாங்க ராகுல் காந்தி அவர்கள் மேலே இவங்க மன வருத்தத்தில் இருக்கிறது தெளிவாக தெரியுது மம்தா பேனர்ஜி அவர்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கூட்டணியிலேருந்து வெளியிலாம் வரலங்க ஐஎன்டிஐஏ கூட்டணியில் தொடர்றேன் ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டிடுறோம் காங்கிரஸோடு சேராமல் திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக போட்டி போட போது கூட்டணி பற்றி காங்கிரஸ் இதுவரைக்கும் எங்கள் கிட்டே பேச்சு நடத்தலைன்னு சொல்கிறாங்க ராகுல் காந்தியோட இந்திய ஒற்றுமை நீதி பயணம் இருக்குல்ல இதை பற்றி கூட என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாங்க அப்படின்றாங்க ஏன்னா இவங்க மாநிலம் வழியாக தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கிறாரு அப்போ ஒரு கேட்டசிக்காவது இது போல் நான் வர்ற சகோதரி அப்படின்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் பட் அது கூட யாருமே பண்ணலை மரியாதை கூட அதை பண்ணலை தேசிய அரசியலில் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது ஆனால் இந்த மேற்கு வங்கத்தில் பாஜகவை நாங்கள் எதிர்த்து நின்று திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்து நின்று தனியாக ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு இருக்காங்க ஒரு போக்க பார்த்தா காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்து பயணிக்க போகிற அந்த ஐஎன்டி ஐஏ கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா இதை காப்பாற்ற போகிறது கடைசியில் என்னமோ ராம் தான் நினைக்கிறேங்க ராமர் தான் நினைக்கிறேன் வேறு யாரும் இல்லை இந்த ஜெயராம் அவர்கள் தான் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் காங்கிரஸோட பொது செயலாளர் இவர் பேர் என்ன சொல்லியிருக்காருனா ஐஎன்டி ஐஏ கூட்டணியோட தூணே மம்தா பானர்ஜி அவர்கள் தான் புகழ்ந்து ஓகேவா புகழ்ந்து பேசுகிறாரு அவர் இல்லாத கூட்டணியை எங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு நூற்றுக்குன்னு ஒரு உண்மை மக்களே யோசிச்சு பாருங்கள் ஆப்போசிட் சைடில் பிரதமர் கேண்டிடேட்டாக ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணப்படுறாருனா அது யாராக இருப்பா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அவர் இல்லையா ராகுல் காந்தி அவர்கள் அவர் இல்லையா வேறு யார் அங்கே வாய்ப்பு இருக்கோ மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டணியில் பில்லராக செயல்பட்டு இருக்காங்க அதான் இவருங்க டேம் பண்ணியிருக்காரு தொகுதி பங்கீடை பற்றி திரிணாமுல் காங்கிரஸோடு காங்கிரஸ் கட்சி விவாதம் பண்ணிக்கிட்டுருக்கு அந்த ஆலோசனைலாம் முடிஞ்ச பிற்பாடு நாங்களே அறிவிக்கிறோங்க எல்லாருக்கும் திருப்தி கொடுக்குற வகையில் தான் அந்த தொகுதி பங்கீடு விவரம் அமையும்னு இவர் சொல்லியிருக்கார் மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது அதுக்கு முடிஞ்சால் அவங்களால் பதிலை சொல்ல முடியுதான் பாருங்கள் அயோத்தி ராமர் கோயில் எதுக்காக கட்டப்பட்டுச்சு இந்த கேள்வி கேட்டால் என்னென்ன பதில் சொல்லுவீங்க அந்த பதிலோடு இந்த கேள்விக்கிட்டால் இன்னொரு பதில் யோசிங்க வர்ற மக்களவை தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறான்னு நினைக்கிறீங்க நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலை சரியாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தொடர்புபட்ட ஒரு பர்சன் தான் இதுக்கான பதிலாகவும் இருப்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்